ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவிஸ் இன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசி கதையை கொண்ட ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மேஜிக்னு சொன்னாவே ஹாரி பாட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அண்ட் அதோட சீக்வலான ஒரு படம் தான் இந்த படம், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் வேர் டு ஃபைண்ட் தம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கதையாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது, டைரக்ட் பண்ணது எல்லாமே ஜேக்கர் ராலிங்ஸ். ஹாரி பாட்டர் ஃபிலிமை உருவாக்கின லேடி தான் இதையுமே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஹாரி பாட்டர் மூவி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், ஹாரி பாட்டர் வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்திலேருந்து பிற்காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாம் காட்டுத மாதிரி உள்ள ஒரு படம் தான் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். அண்ட் நாம கதைகளில் போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் பேரை சொல்கிறாங்க, கிரிண்டல் வேல்ட் அப்படிங்கிறவன். இவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. நியூட் அப்படிங்கிறவன் தான் முதல்ல வரக்கூடிய ஹீரோ. ஹாரி பாட்டரில் ஹாரி அப்படிங்கிற எவ்வளோ பெரிய கேரக்டரும், அண்ட் அதுக்கு ஒரு சீக்குவலான ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தான் இந்த நியூட். இவன் என்ன செய்கிறானா, இவன் ஒரு மந்திரவாதி, லண்டனில் மேஜிக்கல் மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்க்குறவன் தான் இந்த நியூட். ஆனால் என்ன, அமெரிக்காவுக்கு வந்திருப்பான். அமெரிக்காவில் உள்ள ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கை தேடி தான் வந்திருப்பான். அது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, இவன் கையில் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு வருவான். அந்த பெட்டியை பார்க்குறது சாதாரண பெட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன, அந்த பெட்டிக்குள்ளே இல்லாதது எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த பெட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மினி சாங்சுவரியே இருக்குன்னு கூட சொல்லலாம், மினி சரணாலயங்களே இருக்கும், அந்த மாதிரி வெவ்வேறு அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த பெட்டியை கொண்டுட்டு ஒரு ஏர்போர்ட் செக்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடத்துக்குள்ள போகிறான். அண்ட் அந்த சமயம் அந்த ஏர்போர்ட் செக் பண்ணுறவர் வந்து அந்த பெட்டியை வாங்கி பார்க்குறாரு. பட் ஆனால் அது வந்து மேஜிக்கல் பெட்டின்னு அவருக்கு தெரியாதுல்ல. அந்த சமயம் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு சாப்பாடு துணிகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவன் வந்து போய்கிட்டே இருக்கான், அவரை ஏமாற்றிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அவர் எங்கே போகிறாருன்னா, பேங்க் பக்கத்தில் வச்சு ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் சுற்றுது அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு அனிமல்ஸ் வளர்க்குறவன், இவன்ட்டு இருக்க அனிமல்ஸ் எதுவும் தொலைஞ்சிட்டா அப்படிங்கிறதுக்காக அங்கே போவான். அண்ட் அந்த சமயம் தான் ஒரு லேடியும் அவன் பக்கத்தில் நிற்பாங்க, அவங்களும் ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம். அவங்களோட நேம் தான் மார்ஃபின் அப்படிங்கிற ஒருத்தங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வேலை பார்க்குறவங்க. இவங்க வந்து சீக்ரெட்டாக அந்த லேடி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவன் பக்கத்தில் இருந்து, நியூட் பக்கத்தில் இருந்து. அண்ட் நியூட்டும் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கான். அண்ட் அந்த சமயம் தான் நியூட் பேக்கில் இருந்து ஒரு குட்டி அழகான எலி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு குறும்புத்தனமான அனிமல் கூட சொல்லலாம். எந்த ஒரு பளபளப்பான பொருளை பார்த்தாலும் விடாது. அண்ட் அங்கே ஒரு பெகர் வந்து அந்த பேங்க் முன்னாடி நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாரு. அவர் கையில் இருக்க காசை கூட திருட போவோம் இந்த குட்டி எலி மாதிரி உள்ள விலங்கு. அண்ட் அந்த குட்டி விலங்கை பிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ நியூட் வந்து ஓடி போய் பேங்குக்குள்ளே போய் பிடிக்கலான்னு ஓடுறாரு. அண்ட் அந்த சமயம் தான் அந்த விலங்கு வந்து அந்த பேங்குக்குள்ளே எல்லா ஒரு இடத்துலையும் ஓடி ஓடி விளையாடுது இவங்களோட. அண்ட் அந்த சமயம் தான் அந்த பேங்க்ல ஒருத்தர் லோன் வாங்கிறதுக்காண்டி வந்திருப்பாரு, அவரை காமிப்பாங்க. அவரோட நேம் தான் ஜேக்கப் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் சாப்பாடு எல்லாத்தையும் காமிச்சு தான் நான் ஒரு சாப்பாடு கடை வைக்க போறேன் அப்படிங்கிறக்காண்டி லோன் கேட்கறதுக்காண்டி வந்திருப்பாரு. அண்ட் அந்த இடத்துக்குள்ளயுமே இந்த எலி போய் உட்காந்துக்கிடும். அந்த சமயம் தான் அங்கே ஒரு குறும்புத்தனம்லாம் பண்ணி இவருக்கு கிடைக்க வேண்டிய லோனு கூட கிடைக்காம போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துருவார்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த சமயம் அவர் கையில தான் அந்த அனிமல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நியூட் வந்து அவரையும் மேஜிக் பண்ணி அவர்கிட்ட இழுக்க வச்சிருவோம். அண்ட் கடைசியில் நம்ம நியூட்டும் நம்ம ஜேக்கப்பும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவான்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த சமயம் தான் அந்த விலங்கையுமே கரெக்டாக பிடிச்சிருவானுங்க. அப்போ தான் அந்த கும்பலில் நின்ன மார்ஃபின் அப்படிங்கிற அந்த ஹீரோயினும் இந்த விஷயத்தை பார்த்துடுறாங்க. இவங்களுக்கு மேஜிக் பண்ண தெரியுது அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்பட்டு இவங்களை நோக்கி வராங்க. அமெரிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அங்கே நம்ம நியூட்டை கூப்பிட்டு போனால் யாருமே பெருசாக இவனை வந்து எதிர்பார்க்கலன்னு கூட சொல்லலாம். இவன் ஒரு நார்மலான மேஜிக் மேன் மாதிரி நடத்துகிறாங்க. அண்ட் அங்கே இடத்துல தான் லார்டு பெர்னிவல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். இவனை பற்றி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு கடைசி தெரிய வரும். அண்ட் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கும்போது இவன் பக்கத்தில் நம்ம நியூட்டை போய் காமிக்கிறாங்க. நாடு பெர்னிவலும் நம்ம நியூட்டை பார்க்குறான். இவன் வந்து பெருசாக எதுவும் தப்பு செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்ட்டு இவனை விட்டுருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மறுபடி இவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. மார்ஃபின் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கே வந்து இன்றைக்கி ஒரு நாள் தங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அந்த சமயம் தான் டிவியில் ஒரு நியூஸ் பார்க்காங்க, எல்லா ஒரு அனிமல்ஸும் சேர்ந்து ஒரு வீடையே தரமட்டமாக ஆக்குற அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அது எங்கே பார்க்குறாங்கன்னா, அப்போ ஓடி போனால் திரும்ப ஜாக்கு, அவன் வந்து அவன் கையில் இருந்த பெட்டியை ஓப்பன் பண்ணியிருப்பான். அதுலேருந்து நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாமே அவன் வீட்டையே தம்சம் பண்ணிடுறன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு அனிமல்ஸும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம நியூட்டோட வளர்ப்பு பிராணிகள் கூட சொல்லலாம். அது வந்து நம்ம ஜேக்கப்பையே ரொம்ப ஒரு புரட்டி எடுத்துன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்த, நம்ம நியூட் வந்து போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு போய் காப்பாற்றிடுவான். அவங்க வீட்டை எல்லாத்தையுமே சரி செஞ்சுருவான்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நியூட்டு நம்ம மார்ஃபின் அண்ட் குரூப் இவங்க எல்லாருமே ஒரே இடமா அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. அண்ட் அந்த சமயம் தான் யூனி அப்படிங்கிற ஒரு லேடியும் காமிக்கிறாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்ஃபினோட சிஸ்டர்னு கூட சொல்லலாம், ஒரு சகோதரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இவங்க வீட்டில் தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம கியூனிக்கும் நம்ம ஜேக்கப்புமே ஒரு லவ் மாதிரி ஓடுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படி இருக்கும்போது தான் நம்ம கியூனி வந்து நம்ம
ஜேக்கப்பை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு டீ கொடுக்கும்போதா இருக்கட்டும் அவங்க வீட்டிலேயே நிறைய லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயம் தான் நம்ம நியூட் வந்து நம்ம ஜேக்கப்ட உனக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்த காமிக்கண்டா அப்படின்ட்டு அவனை கூட்டு போடுறான். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய பெட்டிக்குல, அதாவது அந்த பெட்டிக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சுரியே இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த பெட்டிக்குல போறானுங்க. பெட்டிக்குல போய் பார்த்தோன்னா வித்தியாசமான விலங்குகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு விலங்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான இருக்கும் கூட சொல்லலாம். ஒரு பாம்பும் ஒரு கழுகும் சேர்ந்த ஒரு விலங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு விலங்குகளும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் அன்யூஷுவலான விலங்குகள்லாம் நிறைய இருக்கும்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கழுகு கூட வளர்ப்பான்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி விலங்குகள்லாம் அங்கே இருக்கும்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு இடமா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஜேக்கப்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் நீயாடா வளர்க்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுதான் ஒரு தூரத்தில் மரண சுழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னதான் நம்ம நியூட்டுக்கு புரிய வருது, ஒரு மரண சுழல் வந்து தொலைஞ்சு போயிருன்னு கூட சொல்லலாம். அதாவது 10 வயசுள்ள ஒரு குட்டி மரண சுழல். அதாவது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ரோஷமா ஒரு கெட்ட தீய சக்தியா எல்லாரையும் அழிக்கும் கூட சொல்லலாம். அண்ட் அப்படி உள்ள ஒரு மரண சுழல் வந்து ஒரு பையன் மேல இருக்குன்னு கூட சொல்லலாம். அவனுடைய நேம் தான் கிரிண்ட் அப்படிங்கிற ஒருத்தன். இவனை வந்து நம்ம கிரிண்டல் வேல்டு தான் தேடிக்கிட்டு வருவோம். ஆனா என்ன கிரிண்டல் வேல்டு கைக்கு இவன் மாட்ட மாட்டான். அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது தான் நம்ம நியூட்டும் நம்ம ஜேக்கப்பும் சேர்ந்து அந்த மரண சுழல தேடி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயம் தான் அவன் கூடவே ஒரு குட்டி எலி மாதிரி ஒரு அழகான ஒரு விலங்கு இருக்கும் தெரியுமா, அது வந்து எங்கன்னு தெரியாம தொலைஞ்சு போயிருன்னு கூட சொல்லலாம். அது எங்க போயிருக்கும்னா, ஒரு பளபளப்பான இடம் எங்க இருக்கோ அதை தேடி தான் போயிருக்கும். அது எங்க போயிருக்குன்னா, ஒரு நகை கடைக்குல உள்ள புகுந்திருக்கும், அங்க போய் ஒரு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த சமயம் பார்த்து ஒரு போலீஸ்காரங்களும் வந்துருவானுங்க. அண்ட் அந்த சமயம் கரெக்டா ஒரு சிங்கமும் அந்த இடத்துல வந்ததுனால இவங்க எல்லாரும் அங்க இடத்துல இருந்து தப்பிச்சிருவானுங்க கூட சொல்லலாம். அண்ட் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிருவானுங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காண்டாமிருகம் மாதிரி உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு இருக்கும். இதோட கொம்பு மட்டும் ஒரு தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு கூட சொல்லலாம், ஒரு ஜுவாலை மாதிரி இருக்கும். அண்ட் இதோட கொம்பை வச்சு எந்த ஒரு பொருளை முட்டாலும் அப்படியே ஒரு மெல்ட் ஆயிருன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விலங்கும் இவனுடைய பேக்ல இருந்து தான் தப்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதையுமே அடக்கி அவனோட பேக்குக்குள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அங்கே போவான். அண்ட் அங்கே வச்சு ஒரு திரவியம் மாதிரி இருக்கும், அதை திறந்த உடனே அந்த திரவியத்தை தேடி அந்த விலங்கை இவங்க பக்கத்தில் வந்துடும். அண்ட் அந்த உடனே இவன் வந்து அந்த விலங்கை பிடிச்சிருவான். அண்ட் அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஜேக்கப் வந்து இந்த விலங்கால அட்டாக் பண்ணுற மாதிரி வருவான். கடைசியில் இந்த விலங்கை அப்படியே பிடிச்சி அதோட பேக்கில் அடைச்சிருவாங்க. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே இந்த அமெரிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு தெரிய வருது. அண்ட் அந்த சமயம் தான் நம்ம மார்ஃபின் இருக்காங்களா, ஏற்கனவே அவங்க வந்து அமெரிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதனால் நம்ம நியூட்டோட பேக் எடுத்துகிட்டு போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம லார்டு பெர்சிவலும் இருக்கான்னு கூட சொல்லலாம். அண்ட் அவனுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடும். அண்ட் அங்கே இருந்த ஒரு ராணி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கையில் இந்த பேக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு மந்திரகோலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சமயம் ஒரு சிறைச்சாலையெல்லாம் அடைச்சிருவாங்க. அண்ட் அங்கே வச்சு தான் நம்ம மார்ஃபினோட நினைவுகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அவளுடைய பழைய நினைவுகளாலேயே அவளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் நம்ம நியூட் வந்து உள்ளே போந்து இவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுதான். அது எப்படின்னா, இவன் கையில் ஒரு வித்தியாசமான ஒரு பறக்கிற அனிமல் இருக்கும், அதை வந்து பறக்க வச்சு அது மேலே இவள் லேண்ட் ஆகி அவளை பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த சமயம் நம்ம கியூனியாக இருக்கட்டும் நம்ம ஜேக்கப்பாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வெளியே வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் இவங்களும் ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே போயிடுவானுங்கன்னு கூட சொல்லலாம். கடைசியில் இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து தப்பிச்சிருவானுங்க. அந்த சமயம் தான் நம்ம லார்டு பெர்சிவல் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு கிரீன் டீ அப்படின்னு அப்போ ஒரு நேம் சொன்னேன் தெரியுமா, அந்த ஒரு சின்ன பையங்களோட பேசிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவனோட உடம்புக்குள்ள தான் மரண சுழல் இருக்கும். அந்த பையன் வந்து ஒரு சென்டிமெண்டாக ரொம்ப ஒரு வீக்கான பையன், ஏன்னா அவன் அம்மா யாருன்னு அவனுக்கே தெரியாது. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம லார்டு பெர்சிவல் வந்து உங்கள் அம்மா யாருன்னு நான் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து உனக்கு உண்மையான விஷயத்தை நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் வந்து கிரீன் டீயை இவன் கூட சேர்க்க பார்ப்பான். ஏன்னா அவன் வந்து மரண சுழல் அவன் கூட இருக்கும், அதனால் யாரெல்லாம் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இவன் கூட சேர்க்கறதுக்காண்டி ஒரு வித்தியாசமான ஐடியா போட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நியூட்டுக்காக இருக்கட்டும் யாருக்குமே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த மரண சுழலை மட்டும் பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயமா தான் இருப்பாங்க. அண்ட் அந்த சமயம் தான் லாஸ்ட் ஃபைனலி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மரண சுழல் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இதோட அம்மா யாருன்னே தெரியாததுனால ரொம்ப ஒரு கோவப்பட்டு எல்லா ஒரு மக்களையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல வந்து இந்த அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் இருப்பான், அவனோட மகனையுமே அட்டாக் பண்ணிடும். அண்ட் அதனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைகளும் நடக்க வரும்னு கூட சொல்லலாம். அண்ட் அதற்காண்டி தான் இவங்களையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்படிலாம் நடக்கும்போது தான் கடைசியில் அந்த மரண சுழல் வந்து எல்லாரையுமே அமெரிக்காவில் உள்ள எல்லா ஒரு வீடுகளாக இருக்கட்டும் ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அந்த சமயம் வந்து நம்ம நியூட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த மரண சுழலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக பையாக தான் பேசி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயம் வந்து நம்ம லார்டு பெர்சிவல் வந்து இது எல்லாத்தையுமே ஓட்டு தாக்குற மாதிரி ஊடைகளை வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் நம்ம நியூட்டு கூடயே. இவனே ஒரு மிகப்பெரிய வில்லன் கூட சொல்லலாம், அது நம்ம லாஸ்ட் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம பெர்சிவல் வந்து அந்த கிரிண்டியை அட்டாக் பண்ணாமல் இவங்க கூட சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம நியூட் வந்து என்ன நினைப்பானா, அவனும் ஒரு நல்லவன், அவன்
டைமனை வந்து காப்பாற்றுற விதமாக நம்ம நியூ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் தெரியாமல் பெர்சிவல் வந்து அண்ட் இதெல்லாம் தடுக்கணுங்கிற மாதிரி நம்ம பெர்சிவல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த சமயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கு. இந்த மரண சூழல் வந்து எல்லா ஒரு இடத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சப்வேக்கு உள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அண்ட் அந்த சமயம் தான் லார்டு பெர்சிவல் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கா நம்ம நியூட்டை. ஏன்னா லார்டு பெர்சிவல் வந்து ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி, அவன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் அந்த சமயம் தான் எல்லா ஒரு மந்திரவாதிகளும் வந்துருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் உள்ள எல்லா ஒரு மந்திரவாதிகளும் வந்து அந்த மரண சூழலை அழிக்கிறாங்க. அந்த மரண சூழல் அப்படியே நீங்கி போகுது. அந்த காத்தோட காத்தா அழியுது. நம்ம நியூட்டும் அதை அழிக்கக்கூடாது, காப்பாற்றணும்னு நினைப்பான். நம்ம லார்டு பெர்சிவல் வந்து அழிக்கக்கூடாது, ஆனால் என்ன அந்த கெட்ட சக்தியை யூஸ் பண்ணணும்னு நினைப்பான். அண்ட் அந்த சமயம் தான் நீங்கள் ஏன் அழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லார்டு பெர்சிவல் வந்து கோவப்பட்டு அமெரிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கே அட்டாக் பண்ண வரான். அண்ட் அந்த சமயம் எல்லாரும் சேர்ந்து டே இவனை அட்டாக் பண்ணுங்கடா முதல்ல அப்படின்ட்டு அவன் கையில் இருந்த மந்திர கோலையும் பிடுங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் அந்த சமயம் நம்ம லார்டு பெர்சிவல் வந்து ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியாக, அந்த சமயம் எல்லாரும் மந்திரவாதிகளையும் எதிர்த்து இவன் வந்து தைரியமாக தில்லாக ஒத்தால அடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த சமயம் இதை பார்த்த நம்ம நியூட் வந்து உன் கையில் மந்திர கோல் இருக்கிறதுனால தான்டா அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் மந்திர கோலை பிடிச்சி அவன் கையில் இருந்த அனிமலை வச்சு அவனையும் பிடிச்சிருந்தான். அண்ட் அப்போ தான் அவன் வந்து ஒரு பாலி ஜூஸ் பூஷன் குடிச்சிருப்பான்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹாரி பாட்டர் படம் பார்த்து எல்லாத்துக்கும். இந்த ஒரு திரவியத்தை குடித்தா வந்து நம்மளுடைய முகத்தை மாற்றிக்கலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இந்த லார்டு பெர்சிவல் பண்ணியிருப்பான். அது யாரோட முகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதையோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பேரை சொன்னேன் தெரியுமா, கிரிண்டல் வேலை தேடி தான் இந்த பயணமே இருக்கும்னு. அண்ட் அந்த கிரிண்டல் வேர்டு தான் லார்டு பெர்சிவல். எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு, இதுவே எனக்கு லாஸ்ட்டு தான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. கடைசியில் கிரிண்டல் வேர்டாக பார்க்கும்போதே செம்ம கெத்தாக இருப்பார்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜானி டெப் ரசிகர். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம கிரிண்டல் வேர்டாக எல்லோரும் சிறைச்சாலைக்கு அடைக்கிறாங்க. அண்ட் அந்த சமயம் எல்லா மக்களுக்கும் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. இதை எப்படியாக மறைக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நியூட் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். அது என்னென்னா, இவன்ட்டு இருக்க ஒரு திரவியத்தை மலையில் போய் பொழிஞ்சால் எல்லா மக்கள் மேலையும் படும் அந்த தண்ணியா, அதனால அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அழியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றான். அண்ட் இந்த விஷயத்தையுமே செஞ்சு பார்க்கறான். அது எப்படின்னா, இவன் பேக்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கழுகு இருக்கும். அண்ட் அதை வந்து கூப்பிட்டு அதோட வாயில ஒரு திரவியத்தை ஊத்தி இதை எல்லார் பக்கமும் பொழிஞ்சு விடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த அனிமல்ஸ்ட சொல்லி அதை வந்து வானத்துல இருந்து ஒரு இடிக்குள்ள எல்லாம் போய் அது கையில இருந்த திரவியத்தை அந்த இடி மேல போட்டோன்னு ஒரு மழை பெய்யுது. அந்த மழை வந்து எல்லா ஒரு மக்கள் மேலையும் படுது, இன்க்ளூடிங் நம்ம ஜாக்கப் மேலையுமே அந்த மழை பொழியணுங்கிற மாதிரி வருது. ஏன்னா எல்லாரும் மக்களுமே நோ மேஜிக், அதாவது ஹியூமன்ஸ். நம்ம ஜாக்கபும் ஒரு ஹியூமன் கூட சொல்லலாம். அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கியூனி வந்து நீ போகாத போகாதன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது நான் எப்படியும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபைனலி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே அவனுக்கும் ஒரு நினைவுகள்லாம் அழியுது. இவங்க எல்லாரும் அப்படியே அவனுடைய உலகத்துக்கு போகிறாங்க. அண்ட் கடைசியில் நம்ம நியூட் எங்கே போகிறாங்கன்னா, அவன் கையில் இருந்து எல்லா ஒரு விலங்குகளையுமே எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியுமே தூக்கிக்கிட்டு நம்ம மார்ஃபின் ஆன ஹீரோயினுக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு, நான் என்னுடைய கதையை ஒரு புக்காக எழுதி உனக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அவனுடைய டிராவலை தொடங்குறான் லண்டனுக்கு. அண்ட் இப்படியே இந்த படம் முடியுது. அண்ட் இந்த படத்தோட நேம் தான் ஃபண்டாஸ்டிக் பீச் வேர் டு ஃபைண்ட் தம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு மூவி ரிவ்யூ பண்ணியிருக்கேன், மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான படம் கூட சொல்லலாம். ஹாரி பாட்டர் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேண்டஸியான மேஜிக்கலான படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இட் தன் பாய் சைனிங் ஆஃப் யூ கைஸ்.